ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன், ஃபிலிம் டீகோடிங், டீசர் டீகோடிங் இந்த விஷயம்லாம் முக்கியமாக முக்கியம் இல்லையா? ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு படத்துக்கு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதோ, இல்லை ஒரு படத்தை டீகோடிங் பண்ணுறதோ, இல்லை அந்த படத்தோட டீசரை வந்து டீகோடிங் பண்ணுறதோ தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே வருவோம். இப்போ சினிமா பார்க்குறதுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா பார்க்குறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஒரு ரீஜியனில் இருக்கிற மக்கள் அந்த ரீஜியனுக்குள்ளே ரிலீஸ் ஆன படங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு தமிழ் பீப்புள்ஸால் தமிழில் ரிலீஸ் ஆன படங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப மெனக்கெட்டால் ஹாலிவுட் டப்பிங், அதுக்கப்புறம் தெலுங்கு டப்பிங், இந்த மாதிரி படம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்களால் எந்த லாங்குவேஜ் படமும் பார்க்க முடியும், எப்போ ரிலீஸ் ஆன படங்களாலையும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் படம் போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும், தேட்டரில் படம் போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆன ஊம படங்கள்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையுமே நம்மளால் ஆன்லைனில் பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த நாட்டோட படத்தையும் பார்க்க முடியும், எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு விஷன் வந்து வைடராக ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி சினிமா பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு காமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதால நம்மளால் எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன படத்தையும் இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்த்து புரிஞ்சிக்க முடியும். முன்னாடியெல்லாம் சினிமா டைரக்டர்ஸ் மட்டும்தான் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற படங்களும் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா டிவிடிஸும் கிடைக்கும். ஸோ அவங்களால பார்க்க முடியும், நம்மளால் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்மளால் எந்த லாங்குவேஜ் படத்தையும் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கும் ஒரு நார்மலான ஆடியன்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போது நம்ம எல்லாருமே ஹாலிவுட், ஜெர்மன், இட்டாலியன், ரஷ்யன்னு நிறையா லாங்குவேஜில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த லாங்குவேஜ் படம்லாம் நமக்கு ஒரிஜினலான கான்செப்ட் புரியுதாங்கிறது தான் பெரிய கேள்வியே. என்ன தான் இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்த்தாலும் அந்த படத்தோட ஒரிஜினல் கான்செப்ட் நமக்கு 100% புரியுமானா கண்டிப்பாக டவுட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டிலேயே நிறையா தமிழ் பேசுவாங்க. சென்னையில் ஒரு மாதிரி, மதுரையில், திருநெல்வேலியிலன்னு ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஒருத்தனால திருநெல்வேலி ஸ்லாங்கை புரிஞ்சிக்கிட்டாலும் அந்த ஸ்லாங்கில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு எக்ஸாக்டான மீனிங் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த ஸ்லாங்கில் ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கலாம், அதுவும் அவனுக்கு புரியாது. அதே மாதிரி தான் மற்ற லாங்குவேஜ் படமும். இப்போ இங்கிலீஷில் ஒரு படம் பார்க்குறோம், ஜெர்மனில் ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படத்தோட அவுட்லைன் ஸ்டோரி நமக்கு புரியும், ஆனால் எக்ஸாக்ட் ஸ்டோரி என்னன்னு நமக்கு புரியாது. ஸோ இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்டிங்கில் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் தான். வழக்கமாக நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு ரிவ்யூ எழுதுவாங்க, அதே நேரத்தில் அந்த ஸ்டோரியையும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் நியூஸ் பேப்பரில் எழுதுகிற எந்த ரிவ்யூலையுமே படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல்ஸில் ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட மோட்டோ என்னென்னா, வேறு லாங்குவேஜில் இருக்கிற படங்கள் நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறது தான். இதோட மோட்டோ என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோன்னா அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த படத்தோட மொத்த கதையும் நம்ம ரிவீல் பண்ணியாகணும். கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்பாயிலர் மாதிரி. ஒரு கதையை நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வமே இல்லாமல் போயிடும். ஏற்கனவே கதை நல்லா தெரிஞ்ச படத்துக்கு யாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு தான் படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்போ ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதே தப்பா அப்படின்னு கேட்டால் அதை தப்புன்னு சொல்லலை. ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது அந்த கதையோட அவுட்லைன் மட்டும்தான் சொல்லணுமே தவிர அந்த கதையோட மொத்த சீன் பை சீனாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது. ஆனால் எனக்கு இங்கிலீஷோ ஜெர்மனோ இட்டாலியனோ தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படம் நல்லா இருக்குது ஆனாலும் எனக்கு கதை புரியல அப்படின்னா நான் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்போ எப்படி அது தப்பாகும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு சினிமா பார்க்குறதே நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான். இப்போ டேரக்டர் ஒரு படம் இருக்கிறாருன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு படம் இருப்பார், பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் படத்தோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். நமக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிருக்கோ அதுதான் படம். இன்னொருத்தனுக்கு புரிய வேண்டிய பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற விஷயம் லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்துக்கு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போடுறது ஒரு வகைன்னா, ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாவலை பேஸ் பண்ணி படம் பண்ணுறாங்கன்னா அந்த நாவலை ஏற்கனவே படித்தவங்க அந்த படத்தோட ஸ்டோரி இதுதான்ப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுருவாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்குற ஆர்வமே மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு போயிடும். இதை எல்லாத்தையுமே தாண்டி படத்துக்கு மட்டும் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெப்சீரிஸ்க்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. லாக்டவுனில் எல்லாருமே வெப்சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி கேஸ், பீக்கி பிளெண்டர், கேம் ஆஃப் த்ரோன் அந்த மாதிரி. அதுக்குமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷ் புரியாது ஆனால் வெப்சீரிஸ் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்பில்
வெப் சீரீஸுக்குமே வந்து ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போட ஆரம்பித்தாங்க. சரி, ஒரு வெப்சீரிஸ்க்கு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போடுறாங்கன்னா அந்த வெப்சீரிஸோட டோட்டல் சீசனையும் கவர் பண்ணி ஒரே ஒரு வீடியோவை போட்டால் பரவாயில்ல. ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அந்த சீனில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு டப்பிங் கொடுக்குற மாதிரி பண்ணால் நியாயமா அது? அப்போ ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வெப்சீரிஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலே போதுங்கிற மென்டாலிட்டி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆடியன்ஸ் அந்த ஒரிஜினலான படத்தையோ இல்லை வெப்சீரிஸையோ பார்க்காம வெறும் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் மட்டுமே பார்த்து அந்த படத்தையும் வெப்சீரிஸையும் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது அந்த ரெஸ்பெக்டிவ் படத்துக்கும் வெப்சீரிஸ்க்கும் ஒரு ஸ்பாய்லராக தான் போய் முடியுமே தவிர எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. இப்போ ஒரு படத்துக்கோ வெப்சீரிஸ்க்கோ ரிவ்யூ இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் போடுறாங்கன்னா நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் படத்தை வந்து நமக்கு பார்க்கணுங்கிற க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த படமே பார்க்க தேவையில்லைங்கிற மென்டாலிட்டிக்கு ஆடியன்ஸ் போயிடுவாங்க. ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஒரு டைப்போ அதே மாதிரி இன்னொரு டைப் தான் டீகோடிங். டீகோடிங்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான். ஒரு ரிலீஸ் ஆன படத்தில் இந்தந்த விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டீகோடிங். இந்த டீகோடிங்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1001 படத்தில் தான். செல்வராகவன் டைரக்ட் பண்ண 1001 படம் பார்த்திங்கன்னா சோழர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் யாரும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு டீகோடர்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம இன்னொரு தடவை பார்க்கணும்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் இன்றைக்கு வரைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது. இந்த மாதிரி டீகோடிங் இருக்கிறனால நல்ல விஷயம்தான். ஆனால் சில டீகோடிங் நமக்கே எரிச்சலை கொண்டு வந்துடும். 1001 கதை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நம்ம யாருக்குமே புரியல. ஸோ அதுக்கு டீகோடிங் போடுறது நியாயமான விஷயம். ஆனால் எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு படத்தில் இப்படி ஒரு கதை இருக்குப்பான்னு யாருமே யோசிக்காத டைப்பில் யோசித்து அதுக்கு ஒரு டீகோடிங் வீடியோ போடுவாங்க. ஆனால் படம் எடுத்த டைரக்டருக்கே தெரியாது அப்படி ஒரு டைப் இருக்கான்னு. அந்த அளவுக்கு டீகோடிங் வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த டீகோடிங் விஷயமே பார்த்திங்கன்னா லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். முன்னாடிலாம் டீகோடிங் வீடியோ எப்படி போடுவாங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த கதை யாருக்குமே புரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ அதுக்கு டீகோடிங் வீடியோ போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா ஒரு படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சுமே டீகோடிங் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1 நிமிஷத்தில் அந்த படத்தோட கதை என்னன்னு கெஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் டீகோடிங் வீடியோ போட்டு இதுதான்ப்பா கதை, இதுதான் கேரக்டர்ஸ், இவங்க தான் வில்லன், இவங்க தான் ஹீரோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? டீசரும் ட்ரெய்லரும் எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காகவும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான், டீகோடிங்காக இல்லை. ஆனால் டீகோடிங் பண்ணுறவங்கலாம் அதை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு படத்தில் டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், படத்தில் இவங்க தான் வில்லன், படத்தில் ஆல்டர் ஈகோ சப்ஜெக்ட்டு, ஃபைட் கிளப் சப்ஜெக்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஏன் டீகோடிங் பார்க்கணும்? நம்ம டீகோடிங் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் நமக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவில் புரியுதோ அதுதான் அந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் அந்த படத்தில் எந்தெந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஹிடன் டீட்டெயில்ஸ்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா டீகோடிங் பண்ணுறதே தப்பான்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை. டீகோடிங் பண்ணலாம், யாருக்குமே புரியாத ஒரு படம் அப்படின்னா அதுக்கு டீகோடிங் பண்ணலாம். இப்போ ஒரு படத்தில் சயின்ஸ் டாபிக்லாம் பேசியிருக்காங்கன்னா அது நமக்கு புரியலன்னா அதில் டீகோடிங் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ உதாரணத்துக்கு கமல் சார் படம்லாம் நமக்கு மெஜாரிட்டியாக புரியாது, ஸோ அதுக்கு டீகோடிங் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குமே புரிகிற ஒரு படத்துக்கு டீகோடிங் பண்ணுறதாலேயோ இல்லை படத்தோட டீசர் ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப அதுக்கு டீகோடிங் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இப்படி பண்ணுறதால ஆடியன்ஸுக்கு அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், அந்த படம் நிறையா பேரை போய் ரீச்சே ஆகாதுங்கிறது தான் உண்மை. அட்லாஸ்ட் நம்ம எல்லாருமே சினிமா பார்க்குறது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். சினிமா ஒன்றும் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.